வெளிநாட்டிலிருந்து உண்டியல் மூலம் வரக்கூடிய பணம் ஹலாலா ஹராமா? ஒருவேளை மார்க்கத்தில் அந்த உண்டியல் பணமானது ஹலாலாக்கப்பட்டிருந்தால், 3 வருடங்களுக்கு முன்பு ஜாக் அமைப்பினரை உண்டியல் மூலம் பணம் வாங்குபோவதாக நீங்கள் சாடியும் கண்டிட்டும் பேசியுள்ளது, சரியா? ஆதாரம் என்னுடைய மொபைலில் உள்ளது. இது தவிர இதே கிழக்கரையை சேர்ந்த ஒரு பெண்மணி உண்டியல் பணம் சம்பந்தப்பட்ட கேள்வி உங்களிடம் கேட்டதற்கு நீங்கள் மார்க்கத்தில் கூடும் என்ற முறையில் பதில் அளித்துள்ளீர்கள். அதுவும் என்னுடைய மொபைலில் உள்ளது. இது சம்பந்தப்பட்ட விளக்கம் வேண்டும் எனக்கு. நீங்க காட்டலாம், அவனை எதெல்லாம் இருக்குதோ அதான் வீட்டில் மறுக்க மாட்டவனுங்கதா. சரி, அதாவது உண்டியலை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நம்ம பொருள் பணம் வந்து நம்ம பணம், நம்ம பணத்தை நம்ம வெளியே கொண்டு வர்றோம். இதுல வந்து யாரும் குறுக்க தடுக்கிறதுக்கு மார்க்கத்தில் இல்லை, அதிகாரம் கிடையாது. பொருள் வந்து ஹராம் ஆகாது. அரசாங்கத்தில் ஒன்றை தடை செய்து விட்டாலும் கூட அல்லாஹ்வும் ரசூலும் எதை தடுத்தார்களோ அதுதான் ஹராம் ஆகும். அரசாங்கம் தடுத்த எல்லாம் என்னவாகாது? ஹராம் ஆகாது. அதனால அல்லாஹ் இடத்துல எந்த பாவமும் வராது. அந்த அடிப்படையில் ஒருவர் அந்த தொழிலை செஞ்சாலும் சரி, அந்த தொழில் மூலமா சம்பாதிச்சாலும் சரி, அல்லாஹ் அதுக்காக கொஸ்டின் பண்ணுவானா? அது பண்ண மாட்டான். ஆனால் நீங்க வாழ்கிற நாட்டில் அதனால சிக்கல்கள் வரும் சொன்னா, கேவலப்படுற நிலைமை, பல விதமான ரைடு பண்ற நிலைமை, நம்மளை வந்து ஒரு மாதிரியா கிரிமினல் குற்றவாளியாக மாதிரி பார்க்கக்கூடிய நிலைமை, அதெல்லாம் வருங்கிறத கவனித்து நம்ம என்ன செய்யலாம்? அவங்களா மான மரியாதை விஷயம்லாம் இருக்குது இல்லையா, உங்களை எல்லாம் தொந்தரவு பண்ணுவாங்க. ஒரு நாட்டில் ஒரு சட்டம்னு போட்டாங்க, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டுதான் இருக்கிறது. அதையெல்லாம் பயப்படக்கூடியவர்கள் விட்டுடலாமே தவிர, ஆனா மார்க்கத்துல உங்களுக்கு ஹராம்னு சொல்றதுக்கு என்ன இல்ல ஆதாரம். அடுத்தவங்க காசு நம்ம கொண்டு வரல. உண்டியல் பணம்ங்கிறது திருட்டு பணமா? நம்ம சம்பாதிச்ச பணம் அரசாங்கத்தின் மூலமா அனுப்பாமோ தனி நபர் மூலமா என்ன செய்யறோம்? அனுப்புகிறோம். அதுல கமிஷன் கூட கிடைக்குங்கிறதுக்கு அனுப்பலாம், உடனே கிடைக்குங்கிறதுக்கு அனுப்பலாம், பல விதமான வசதிகள் இருக்குங்கிறது அனுப்பலாம். அப்ப அதெல்லாம் வந்து ஒரு மனிதனுடைய மார்க் அடிப்படையிலான அந்த விஷயத்தை பாதிக்காது, சரியா? இதுல மேட்டர் கிடையாது. இப்பவும் அதைத்தான் சொல்றோம், எப்பவும் அதைத்தான் சொல்லுவோம். மார்க்கத்தில் அது குற்றம் கிடையாது, அது கிடையாது. அதே நேரத்தில் வந்து இந்த ஜாக்கில் உள்ளவங்களை பத்தி திருநெல்வேலி கூட்டத்தில் ஒரு கூட்டம் பேசுறோம். இந்த பள்ளி வாசல்லாம் தகராறு பண்ணி ரத்தாரெல்லாம் ஓடி கள்ளத்தவெல்லாம் நடந்து அந்த மாதிரி நேரத்தில் ஒரு மீட்டிங் ஒன்று போடப்படுது. அதில் என்ன பண்றோம்னு கேட்டால், இந்த ஜாக்கு இயக்கத்தில் உள்ளவர்கள் வந்து இந்த மாதிரியான முறையில் உண்டியல் முறையில் தான் அவர்களுக்கு பணம் வருகிறது, அதில் நிறைய மோசடி செய்கிறார்கள், அது சம்பந்தமா வந்து அரசாங்கம் வந்து கவனிக்கணும்னு பேசி இருக்கிறோம். எதுக்கு பேசணும்? அது வந்து ஹராம்ங்கிறதுக்காக நாங்க பேச கிடையாது. எதுக்கு பேசணும்னு கேட்டா, அதுக்கு இதெல்லாம் பதில் நெட்லயே கொடுத்துருக்கோம், கேட்டதுக்காக இல்ல. இந்த கேள்வியை நாங்களே கேட்டு நாமளே ஆன்லைன் pj.com இதற்கு தகுந்த காரணங்களோட ஆதாரங்களோட என்ன இந்த கொஸ்டினுக்கு பதில் இருக்கிறது அதுலேயே இருக்கிறது. அதான் சுருக்கி உங்கள்கிட்ட சொல்றேன். என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க போலீஸ்ல, முந்தினது அவங்க தான். போலீஸ்ல என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு கேட்டா, சம்சுல்ஹா வந்து வெளிநாட்டிலிருந்து நிறைய பணத்தை எல்லாம் வந்து தவறான முறையில சட்டவிரோதமாக பெற்று இந்த பள்ளிவாசல்ல கட்டி என்ன செய்யறாரு, மோசடி செய்திருக்கிறாருன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை விசாரணைக்கு உட்படுத்தி சம்சுல்ஹா மற்ற உளமாக்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் 3 நாள் வச்சு போயிட்டு லாக்அப் பண்ணி இல்ல, டெய்லி வர சொல்லி 3 நாள் அவங்களை விசாரணைக்கு உட்படுத்தி கணக்கு எல்லாம் சுத்தமா இருக்கு எடுத்து போட்ட உடனே அது ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, மார்க்கத்துல யார் நம்மிடத்தில் வரம்பு மீறினாங்களோ அவங்கள அதே மாதிரி மீறலாம். நம்ம வந்து நம்ம முந்தல அழைக்கும் மிதிலி மாத்ததா அழைக்கும், உங்கள் விஷயமாக ஒருத்தன் வரம்பு மீறுவானே ஆனால் அவன் மீறின அதே மாதிரி நீங்களும் வரம்பு மீறுங்கள் அப்படின்னு அல்லாவே என்ன செய்யலாம், குரான்ல அனுமதிக்கிறான். இப்ப உங்களுக்கு சும்மா இருக்கிறீங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான், என்னை போய் அடிச்சுட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். அடிக்காம இருக்கும் போது நீங்க அடிச்சதை அவன் கேஸ் கொடுத்தானால் நீங்க திருப்பி போய் என்ன செய்யலாம், உங்களை அவன் அடிக்காமல் இருக்கும் பொழுது என்னையும் அடிச்சான் அப்படின்னு கேஸ் கொடுத்தால் நீ பொய்யன் என்று அல்லா விடத்தில் ஆகாது. அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஏன் அவன் அனுமதிச்சுட்டான். நீங்கள் உங்களிடத்தில் யாராவது வரம்பு மீறினால் அவர்கள் வரம்பு மீறின அதே அளவுக்கு நீங்களும் வரம்பு மீறுங்கள், அதே ஸ்டைல என்ன செய்யுங்க, பதிலடி கொடுங்கள் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ இல்லா மன் ஜுலிம,
ஒருத்த வந்து தீய பேச்சுக்கள் பேசுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். ஆனால் அநீதி இழைக்கப்பட்டானே அவனை தவிர, அநீதிக்கு ஆளாயிட்டான்னு சொன்னா அவனுக்கு தடுக்கப்பட்டதை பேசுவது கூட என்னவாயிடுது, அனுமதிக்கப்பட்டதா மாறிவிடுகிறது என்று கூட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த அடிப்படையில தான் இவங்க இந்த விஷயத்தை போலீஸுக்கு போக தேவையில்லை. பள்ளிவாச கட்டுறதுக்காக சம்சுல்லா ஏதாவது பண்ணியிருந்தான்னு சொன்னா அது வந்து உண்டியல்ல வந்தா வரலானா வரலன்னு நிரூபிச்சிட்டோம். ஆனா அப்படி இருந்தா இதை கொண்டே அவங்க போலீஸ்ல போட்டாங்கன்னா ஒரே ஒரு பள்ளிவாசலுக்கு சம்சுல் சொன்னீங்கன்னு சொன்னா நீ 40 பள்ளிவாசலுக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கிற அப்படின்னு சொல்லி நாங்கள் மேடையிலையும் சொன்னோம். மேடையில சொன்ன மட்டும் உங்களுக்கு தெரியும், எழுத்துலையும் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் ஏன்னு கேளுங்களேன். நம்ம மேல ஒருத்தர்கள் அந்த மாதிரி செய்வார்களே, ஆனால் அதே மாதிரி செய்ய மார்க்கத்தில் அனுமதி இருக்கும் ஒளிவு மறைவுல என்கிட்ட கிடையாது. நேரடியா டிக்ளேர் பண்ணி தான் செய்வோம். நாங்க பேசின பேச்சு வந்து ரகசியமா மூணு பேரை கூட்டு நடத்தின ஆலோசனை கூட்டம் இல்ல, 4000 மக்கள் உட்கார்ந்திருந்த பொது மேடையில் பேசின பேச்சு தான். நீங்க சொன்ன கேச வச்சிருக்கீங்கல்ல, அது 4000 மக்களை வச்சுக்கிட்டு உழவு திருநாள் உட்கார்ந்து இருக்கும் போது பேசின பேச்சு தான். ஒழிக்கவே மாட்டோம், இப்பவும் சொல்றோம். எங்க மேல பொய்யா கொடுத்தார்கள் யாராவது கொடுத்தார்களே, ஆனால் அதே மாதிரி பொய்யா கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு மார்க்கம் அனுமதிச்சிருக்குது. அல்லாஹ் ஒன்றை அனுமதித்திருக்கும் பொழுது அதை யாரும் தடுக்க முடியாது என்ற அடிப்படையில் செஞ்சிருக்கிறோம். அவங்க என்னென்ன புகார் எல்லாம் கொடுத்தாங்க என்பதற்கு நம்பரோட தெரிந்து கொள்ள விரும்பினால் onlinepj.com இதே கொஸ்டினை போட்டு, இவர் கேட்ட கொஸ்டினை போட்டு அதுக்குரிய ஆன்சரையும் போட்டிருக்கிறோம். அது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஏகத்துவத்தில் இது எழுதியிருக்கோம் பத்திரிகைகள்.